வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருட்பெருஞ்சோதி. எங்கள் ஞானகுரு ஸ்ரீ ராமலிங்கம், கருணைமிகு ஸ்ரீ ராமலிங்கம் அவர்களை வணங்கி இன்னைக்கு வந்து பஞ்சபூத மருத்துவத்தில் நாம ஆகாய மருத்துவத்தை பத்தி பார்க்கலாம். சரிங்களா, பஞ்சபூதத்தினால நினைந்து உடலை குறை வந்தா அதே பஞ்சபூதத்தாலே சரி பண்ணலாம் அப்படின்றது சித்தர்களின் வாக்கு. அதுபடி இன்னைக்கு நாம தண்ணி மருத்துவம் காற்று மருத்துவம் பார்த்தோம், இன்னைக்கு ஆகாய மருத்துவம். ஆகாய மருத்துவம் அப்படின்றது ஒண்ணும் இல்லைங்க, தூக்கம் தான். சரிங்களா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க நல்லா தூங்குவீங்க, அதுக்கு நான் கேரண்டியா சொல்றேன். சரிங்களா, அதாவது முதல்ல தான் நிறைய பேர் நினைச்சுன்னு இருப்பாங்க, குடிச்சா தூக்கம் வரும் அப்படின்னு, பிராந்தி ஆல்கஹால் அது குடிச்சா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் போதனா என்னங்க, அதாவது நம்ம குடிக்கிற ஆல்கஹால் வந்து போய் நம்ம சிறுமூளைய அமுக்கும், வேலை செய்ய விடாம பண்ணும், அதுதான் வந்து போதை. அதனாலதான் சிறுமூளையோட வேலைகள் என்னென்ன, கால் சரியா நடக்காது, கை சரியா வேலை செய்யாது, கண்ணு சரியா தெரியாது, காது சரியா கேட்காது, இதெல்லாம் வந்து சிறுமூளையோட வேலை. அதை போய் செயல்பட விடாம தடுக்கிறதா வந்து போதை அப்படின்னு சொல்றான். இது போய் என்ன தூக்கமா, இது பேரும் மயங்கி கிடைக்கிறது, மயக்கம் போட்டு கிடைக்கிறது, குடிச்சா தூக்கம் வராது, மயக்கம் தான் வரும். சரிங்களா, முதல்ல அந்த எண்ணத்தை நிப்பாட்டுங்க. சரிங்களா, அடுத்து வந்து குழந்தைங்களோட தூக்கம் தான் வந்து நல்ல தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ தூங்கி எழுந்த உடனே நம்மளுக்கு அப்படியே ஒரே மயக்கமா இருக்கும், எதுவுமே சரியா அப்படிப்படாது, மயக்கமா இருக்கும், அதுதான் வந்து நல்ல தூக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா தூங்கினாலே உடம்புல இருக்க நோயெல்லாம் விலகிக்கும், நம்ம உடம்ப வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கும் நல்ல தூக்கம். இப்ப யாரும் நல்ல தூக்கம்னா இல்லைங்க, நல்ல தூக்கம் நல்ல தூக்கம் அப்படின்றது வந்து இயற்கையான ஞானிகள் குழந்தைகள் தூங்குறது தான் அப்படின்னு சொல்றாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, ஓகே, சரிங்களா, நோயெல்லாம் விலகும், நல்லா தூங்கினாலே போதும். சரிங்களா, தூக்கம் வரத்துக்காக நல்லா வேலை செய்யணும். ஒரே இடத்துல உட்காந்து டிவி பார்த்துட்டு, ஒரே இடத்துல உட்காந்து போனை நோண்டின்னு இருந்தாலும் தூக்கம் வராது, நல்லா வேலை செய்யணும். போனை வரணும், ஓடணும், ஓடி ஆடணும், யோகா பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும். அதனால தான் பெண்கள்லாம் வந்து நல்லா தூக்கம் வரும். பெண்களுக்கு வந்து அவங்க நிறைய எப்பவுமே நல்லா வேலை செஞ்சுனே இருப்பாங்க, எதனா ஒரு வேலை செஞ்சுனே இருப்பாங்க, அதனால தான் தூக்கம் வரும். எந்த வேலையுமோ உக்காந்துன்னு செய்யாம உக்காந்துக்கிற பெண்கள்லாம் பார்த்தா அத உங்களுக்கே தெரியும். சரிங்களா, அடுத்து வந்து சாப்பாடு. காலையில ராஜா மாதிரி நிறைய சாப்பிடணும், மத்தியானம் மந்திரி மாதிரி அதுல பாதி சாப்பிடணும், நைட்ல பிச்சைக்காரன் மாதிரி அதுலயும் கால்வாசி தான் சாப்பிடணும். அப்பதான் வந்து செரிக்கும், நல்ல செரிமானம் நடந்தாதான் நைட்டு நல்லா தூக்கம் வரும். இந்த கறி, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் பேக்கரி ஐட்டங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா செரிமானம் நடக்காது, செரிக்காது, உங்களுக்கு நைட்ல தூக்கம் வராது. பானிபூரியோட சேர்த்து தான் சொல்றேன், இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வயித்துல உடம்பு செரிக்காது, உங்களுக்கு தூக்கம் வராது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நைட்ல இதெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா, அப்புறம் 8 மணி நேரம் தான் தூங்கணும், 6 மணி நேரம் தான் தூங்கணும், இவ்வளவுதான் தூங்கணும், இவ்வளவுதான் தூங்கணும் அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா, எவ்வளவு நேரம் வேணா தூங்க, நம்ம உடம்புக்கு எவ்வளவு நேரம் நம்ம உடம்பு கேட்குதோ அவ்வளோ நேரம் நாம தூங்கலாம். சரிங்களா, 3 விஷயத்துல சிரமம் சக்தி. குடிச்சா ஆம்பளைங்களுக்கு தூக்கம் கிடையாது, மயக்கம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதே மாதிரி சீரியல் பார்த்தா பொம்பளைங்களுக்கு தூக்கம் வராது, அது மயக்கம். இது வந்து புத்தி வந்து கெட்டு போகும், சீரியல் பார்க்கும்போது புத்தி மனம் உடல், அதுல சீரியல் பார்க்கிற பொம்பளைங்க புத்தி கெட்டு போகும். சரிங்களா, தூக்கம் மட்டும் ஓய்வு இல்லை, சும்மா உக்காந்துன்னு எந்த சும்மா உக்காந்துன்னு எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதும் ஓய்வு தான். சரிங்களா, அப்படி ஓய்வு எடுத்தா கூட ரிலாக்ஸ் தான். எப்படி தூக்கம் வர்றதுக்கு சின்ன டிப்ஸ், நம்ம நெற்றி புறவு நடுவில் வந்து என்ன இருக்கு, தேர்ட் ஐ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கும்போது அப்படியே புறவு மத்தியில் பார்த்துனே இருந்தா தூக்கம் வந்துடும்.
அப்புறம் துவா தியானம் அப்படின்னு இருக்கு, யூடியூப்ல போனீங்கன்னா நிறைய காமிக்கும். துவா தியானம் பண்ணாலும் தூக்கம் வந்துடும். அடுத்து வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய காமெடி என்னன்னா, இப்ப நிறைய லூசுங்க பண்றதெல்லாம் வந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டா தூக்கம் வரும் அப்படின்றதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய காமெடி. தூக்க மாத்திரை சாப்பிட்டா எப்படி உடல், அதாவது என்ன பார்த்தோம், புத்தி மனம் உடல், இந்த ரெண்டும் இல்லாம நேரா உடலுக்கு வந்து தூங்க வைக்கிறது தூக்கம் மாத்திரை. சரிங்களா, ஆரம்பத்துல ஒரு மாத்திரை போட்டா தூக்கம் வரும், அப்புறம் ஒன்னு போட தூக்கம் வராது, ரெண்டு போடணும், ரெண்டு போட்டதான் தூக்கம் வரும், அடுத்து ரெண்டு போட தூக்கம் வராது, மூணு போடணும், மூணு போட்டாதான் தூக்கம் வரும், அடுத்து நாலு போட்டாதான் தூக்கம் வரும். இதுக்கு நடுவுல இந்த காலகட்டத்துல கிட்னி ஃபெயிலியர் ஆகும், இல்ல கிட்னி சம்பந்தமா பிரச்சனைங்க நிறைய வரும். அது மட்டும் இல்லாம பயம், கோபம், ஸ்ட்ரெஸ், இது சம்பந்தமா எதனா பிரச்சனைங்க வரும், மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வரும். அதுக்கு மாத்திரம் சாப்பிட்டு சாப்பிட்டு அது துட்டு செலவு ஆப்ரேஷனு இது எல்லாமே வந்து மெடிக்கல் மாஃபியஸோட இதுதான் நாம பண்றதெல்லாம். சரிங்களா, அவங்களுக்கு அடிமையா தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, நீச்சல், நீச்சல் அடிச்சா நல்லா தூக்கம் வரும், தூக்க மட்டும் இல்லை எந்த நோயுமே வராது. நீச்சல் அடிக்கும் போது உடம்புல எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும், அதனால நீச்சல் அடிச்சா நல்லா தூங்கணும். சரிங்களா, நல்லா தூங்கி உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியா இருங்க. சரிங்களா, தூங்கினாதான் நிம்மதி, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.